ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் விக்னேஷன். நீங்க பாத்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். சோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, அடுத்த பேஸ்க்கான கம்ப்ளீட் ஷெட்யூல் வந்தாச்சு. அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நான் இப்போ RRB சென்னை வெப்சைட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். அதுல கீழே வாங்க, கிளிக் ஹியர் நோட்டீஸ் ஆன் எக்ஸாம் ஷெட்யூல் ஃபார் சிபிடி பேஸ் டூ. ஸோ இதான் அந்த நோட்டிபிகேஷன். என்னன்னு பாத்துருவோம் வாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட், சென் நம்பர் RRC 01/2019, லெவல் 1 போஸ்ட். அண்ட் நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிருங்க. இந்த வீடியோல நான் முக்கியமான நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறேன், சரியா? அதனாலதான் சொல்றேன். நோட்டீஸ் ஆன் எக்ஸாம் ஷெட்யூல் ஃபார் சிபிடி பேஸ் டூ பேஸ் ஒன் ஆல்ரெடி 17th to 25th தெரிஞ்சிருச்சு இல்லையா? சிபிடி ஆஃப் அபவ் சென்ட் வில் பி எல்ட் இன் மல்டிபிள் பேசஸ். நவ் இட் இஸ் இன்ஃபார்ம்ட் தட் த செகண்ட் பேஸ் ஆஃப் த எக்ஸாம், தட் இஸ் பேஸ் டூ, இஸ் ஷெட்யூல்டு ஃப்ரம் 26/8, அதாவது ஆகஸ்ட் 26th இருந்து செகண்ட் பேஸ் ஸ்டார்ட் ஆகுது, 2/8/9/2022, அதாவது செப்டம்பர் 8th வரைக்கும் நடக்க போகுது. சப்ஜெக்ட் டு ப்ரிவைலிங் கண்டிஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் இஷ்யூட் ஃப்ரம் டைம் டு டைம் இன் வியூ ஆஃப் ஹேண்ட்லிங் ஆஃப் த COVID-19 பேண்டமிக், சரியா? பேஸ் டூ வில் பி எல்ட் இன் வேரியஸ் சிட்டிஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃபார் அ குரூப் கம்ப்ரைசிங் ஆஃப் 5 RRCs. 5 ரயில்வே ஜோன்ஸ்ல எக்ஸாம் பேஸ் டூல நடக்க போகுது. அது என்ன 5 ஜோன்? நார்த் சென்ட்ரல் ரயில்வே அலகாபாத், நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே ஜெய்ப்பூர், சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே பிலாஸ்பூர், சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கட்டா, வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஜபல்பூர். ஸோ இந்த 5 ஜோனுக்கும் அடுத்த பேஸ்ல எக்ஸாம். உடனே எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, என்ன தெரியுமா? ப்ரோ, என்ன ப்ரோ, சென்னைக்கு இன்னும் வரல, அப்போ சென்னைக்கு வந்து லாஸ்டா சென்னை ஜோனுக்கு வச்சா அப்போ எக்ஸாம் டஃப் ஆயிருமா? ஸோ இந்த மாதிரி டவுட் எல்லாம் எப்படி தான், எந்த ஆங்கிள் இருந்து தான் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த மாதிரி எல்லாம் ஷிஃப்ட்டு டிஃபிகல்ட்டிலாம் போக போக அதிகமாகும், அந்த மாதிரிலாம் எந்த எவிடன்ஸும் இல்லை, ப்ரூஃபும் இல்லை, சரியா? ஸோ இப்போதைக்கு நான் ஒன்று சொல்வேன், நம்ம RRB சென்னை ரொம்ப லக்கி அப்படின்னு. ஏன்னா நல்லா டைம் கிடச்சிருக்கு இல்லையா, இன்னும் ஒரு 25 days கிட்ட கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு அடுத்த பேஸ்ல நமக்கு எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆர் அடுத்த பேஸ்ல வராம கூட போகலாம். அதை இப்போதைக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, பட் மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு அடுத்த பேஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. லிங்க் ஃபார் வியூவிங் த எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் அண்ட் டவுன்லோடிங் ஆஃப் டிராவல் அத்தாரிட்டி ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வில் பி மேட் லைவ் லேட்டஸ்ட் பை 12 hours. இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அண்ட் 10 நாளைக்கு முன்னாடி சிட்டி இன்டிமேஷன் பண்ணிடுவாங்க, 4 நாளைக்கு முன்னாடி இ கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணலாம். அதெல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன், சரியா? அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல நான் விருப்பப்படுறேன், என்ன அப்படின்னா, 17th இருந்தே உங்களோட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கான முக்கியமான சில விஷயங்களை இப்ப பார்க்கலாம். மறக்காம நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம்ல நீங்க போயிட்டு டைப் பண்ணா போதும், லைக் லேர்ன் வித் விக்னேஷன் டைப் பண்ணா போதும். இதுதான் நம்ம சேனல், ஜாயின் பண்ணிடுங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஸ்ட்ராட்டஜி வீடியோஸில் சயின்ஸ் டாபிக் எல்லாமே டைரெக்டாக சிபிஎஸ்சி புக்கில் இருந்தால் க்வெஸ்சன் எடுப்பாங்க, லைன் மாறாமல் எடுப்பாங்கலாம் நான் சொல்லியிருக்கேன். அந்த சிபிஎஸ்சி புக்கு தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கனாலும் மெட்டீரியலெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது, சரியா? அதே மாதிரி முக்கியமான மேக்ஸ் பிடிஎஃப்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் மெயினாக நான் கரண்ட் அஃபேர்ஸில் சில முக்கியமான பார்ட்ஸ், இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் கூட வரும், சரியா? இது பார்ட் 1 தான், நான் இப்போ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன், ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் நிறைய பேர் இன்னும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன், சரியா? டவுன்லோட் பண்ணி ரொம்ப மினிமமாக கொடுத்துருப்பேன். மினிமமாக மீன்ஸ் கண்டிப்பாக அதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் வரும், ரொம்ப அதிகமாக இருக்காது, உங்களுக்கு படிக்க சூப்பராக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பொதுவாகவே நிறையா இருக்கும் இல்லையா? 2021 கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அதில் இருக்குது சில டாபிக்ஸ் இருக்குது, இன்னும் சில இது நான் தருவேன், சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது பார்ட் 1 எடுத்துக்கோங்க. ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணி பாருங்க. இதுவும் தமிழ்லையும் இருக்கு, இங்கிலீஷ்லையும் இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை, சரியா? சில நேம்ஸ்லாம் வரும், அந்த நேம்ஸை மட்டும் நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணல, இங்கிலீஷ்ல விட்டேன். மற்றபடியும் இது எல்லாமே தமிழ்லையும் சேர்த்து டிரான்ஸ்லேட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காம எல்லா மெட்டீரியலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் படிக்காதவங்க அண்ட் ஆல்ரெடி படிச்சவங்க மறக்காம ரிவைஸ் பண்ணுங்க, சரியா? நம்மளோட அஃபிஷியல் ஆப்ல மாக் டெஸ்ட் சீரீஸ் ஆல்ரெடி லான்ச் பண்ணியாச்சு. இன்னும் நீங்க அட்டன் பண்ணல அப்படின்னா மறக்காம அட்டன் பண்ணுங்க. எக்ஸாக்டா குரூப் டி பேட்டர்ன்ல இருக்கும், தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும், நோ ப்ராப்ளம். அதே மாதிரி
சிபிஎஸ்இ பேஸ்டு க்வெஸ்சன்ஸ், ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ரயில்வே க்வெஸ்சன்ஸ், இதெல்லாம் போட்டு கஸ்டமைஸ்டான ஒரு மாக் டெஸ்ட் சீரிஸ். ஸோ எப்படி அப்படின்னா, எப்படி பை பண்ணணும் அப்படின்னா, மறக்காம நம்மளோட ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்டாவே நான் கொடுத்துருப்பேன் ஆப் லிங்க். ஆப் லிங்கை ஓப்பன் பண்ண உடனே நேராக நீங்கள் ஸ்டோருக்கு போகலாம். ஆர் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு காட்டும், இதுலேயும் டைரெக்டாக பை நோ கொடுத்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 15 வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் போயிட்டு இருக்குது. கூப்பன் கோடு என்டர் பண்ண மறந்துடாதீங்க, IND75 போட்டிங்கன்னா எல்லா கோர்ஸ்லையுமே 10% ஆஃபர் இருக்கு. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்லேயும் சரி, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஒன் ஆஃப் த டாப் கோர்ஸ்ன்னு சொல்லலாம் நம்மளோடது. பேப்பர் பென் இல்லாமல் எப்படி க்வெஸ்சன் சால்வ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற டீட்டெயில்டு கான்செப்டும் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் ரெண்டு அப்ரோச் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அப்ரோச் வேணுனாலும் எடுத்து க்வெஸ்சன் சால்வ் பண்ணலாம், சரியா? அண்ட் தென் ஜிஎஸ் ஸ்பெஷல் சயின்ஸ் இருக்குது, மொத்த சிபிஎஸ்சியும் கிளாஸாக எடுத்து தென் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் போட்டிருப்பேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காமல் பை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பேஸில் 90% சான்சஸ் இருக்குது ஆர்ஆர்பி சென்னைக்கு எக்ஸாம் வர்றதுக்கு. அப்படி இல்லைனா அதுக்கு அடுத்த பேஸ் வந்துடும். ஸோ இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 25 days, தட்ஸ் இட், இதுக்கு மேலே டைமே இல்லை. ஸோ இந்த 25 days என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணுறவங்க எப்படி ரிவிஷன் பண்ணலாம், அண்ட் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறவங்க எந்தெந்த டாபிக்ஸை நல்லா படிக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலான ஒரு வீடியோவை நான் நாளைக்கு பண்ணுறேன், சரியா? இதுலேயே ஆல்ரெடி நான் உங்களுக்கு 45 days ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அதை டவுன்லோட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. 25 days என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் யார் யார் ரெண்டு வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல, நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன் இல்லையா, பெரிய பெரிய வீடியோஸ். அடுத்து பெரிய வீடியோஸ் எது வரும் தெரியுமா? எல்லாரும் ஒரு பயத்தோட எல்லா கமெண்ட்லையும் கேட்குறீங்க, என்னது அது? சயின்ஸ் நியூமெரிக்கல். சயின்ஸ்ன்னு சொல்கிறத விட ஃபிசிக்ஸ், ஃபிசிக்ஸில் கேட்கப்பட்ட குரூப் டியில் கேட்கப்பட்ட சம்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி மைண்டில் அடிக்கலாம், இதையுமே மைண்டில் எப்படி அடிக்கலாம் நான் சொல்கிறேன். பெரிய பெரிய வீடியோவாக வரும், நீங்கள் ஒன்று தான் பண்ணணும், மறக்காமல் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும், சரியா? ஏன்னா இவ்வளோ எஃபர்ட் போடும்போது அதுதான் எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ரிவார்டாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.